மத்தியமாம் இதி வல்லப லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குரு குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்நில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அச்சிலபுவ நஜன் மஸ்தேம பங்காதிலீலே विनतविवितभूतपुरातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषीभक्तिरूपा धर्मपुत्रर् को धर्मस्सर्वधर्माणां भवतः परमो मतः भीष्माचार्यै काट्टर् எந்த தர்மத்தை நீர் மிக உயர்ந்த தர்மமாக கருதி இருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்கிற பொழுது ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மஹா அதிகத்தமோ மதா என்று இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுதல் அதுதான் உயர்ந்த தர்மம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொல்லி அந்த திருநாமங்களை எல்லாம் வரிசையாக சொல்லுகிறார் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா என்று தொடங்கி பகவானுடைய ஆயிரம் திருநாமங்கள் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டு வியாசராலே அவருக்கு கொடுக்கப்பட்டது அதை அப்படியே பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சகசிரநாம ஸ்தோத்திரத்திலே அடங்கியுள்ள ஆயிரம் திருநாமங்களுக்கும் ஆச்சாரியர்கள் மிக விளக்கமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதிலே இப்பொழுது எழுபத்து மூன்றாவது திருநாமம் மாதவஹா என்கிற திருநாமம் இந்த திருநாமத்திற்கு ஆதிசங்கர பகவத் பாதர் பராசர பட்டர் சத்தியசந்த தீர்த்தர் ஆகிய ஆச்சாரியர்கள் மூவருமே ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தைத்தான் காட்டியிருக்கிறார்கள் மா என்றால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலுமி தவஹா என்றால் அவளுக்கு தலைவன் கணவன் என்பது பொருள் ஆக மா தவஹா என்னால் என்ன பிராட்டிக்கு ம ரி தலைவன் கணவன் என்று இதுதான் பொருள் இந்த அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் மூவருமே காட்டுகிறார்கள் முதலிலே ஆதிசங்கர பகவத் பாதர் எப்படி காட்டினார் மாயாகா ஸ்ரீயா மாயாகா என்றால் மா என்று மா என்பவளான ஸ்ரீயா பிராட்டிக்கு தவஹா தவஹா என்னால் பதிஹி கணவன் மாதவஹா திருமாமகள் கேள்வன் என்று ஆழ்வார்களெல்லாம் ரொளி செய்கிறார்கள் அல்லவா அதே பொருளை சங்கர பகவத்பாதர் பாதர் காட்டுகிறார் மாயாகா தவஹா அதாவது பதிஹி என்று அர்த்தம் காட்டினார் இதே அர்த்தத்தை தான் பராசர பராசரபட்டரும் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் அவர் மாயாகா ஸ்ரீயா தவஹா சுவாமி அவர் பதிஹி என்று சொன்னார் இவர் சுவாமி என்று சொன்னார் சுவாமி என்னால் தலைவர் யஜமானர் என்பது பொருள் ஆஹா ஸ்ரீயப்பதிஹி ஸ்ரீயப்பதிகி என்பது ஸ்ரீயாபதிஹி என்கிறது தான் மாதவஹா என்கிற அர்த்தமாக வருகிறது என்று நாம் பார்க்கிறோம் சங்கர பகவத் பாதர் மாயாகா தவஹா என்ற அர்த்தத்தை காட்டினவர் இன்னும் கூட ஒன்று இரண்டு அர்த்தங்களையும் காட்டுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னால் அவர் மது வித்யாத் அவபோத என்று சொல்லுகிறார் மது வித்யா என்று ஒரு வி வித்யான் அதாவது பகவானை தியானிக்கிற பிரகாரங்கள் அது அதுக்கு வித்யை என்று சொல்லுவார்கள் அதில் மது வித்யா என்று ஒரு வித்யை சொல்லப்பட்டிருக்கிறது ஆ மது வித்தியினாலே அறியப்படுபவர் மது வித்யை என்கிறது என்ன அந்த பகவானை அப்படி தியானிக்கிற முறை அதற்குத்தான் மது வித்யான்னு பேர் அப்படிப்பட்ட மது வித்தியினாலே அறியப்படுபவர் அதனால் அவருக்கு மாதவஹா என்று பெயர் என்று அப்படி ஒரு பொருள் சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றும் வேதவியாசர் மகாபாரதத்திலே ஒரு சொல்லுகிறாராம் என்ன சொல்லுகிறார் மௌனாத்து தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம் இ வியாசவச்சனாத்வா மாதவஹா என்று மெளனம் தியானம் யோகம் இவற்றால் அறியப்படுபவர் எவரோ அவருக்கு மாதவஹா என்று பெயர் அதாவது மௌனாத்து அது மா தியானாத்து அது த யோகாத்து அது வ என்று இப்படி மாதவ என்று மூன்று சொல்லிருக்கிறபடினாலே மௌனாத்து தியானாத்து யோகாத்து வித்தி பாரத மாதவம் என்று வியாசர் சொல்லி சொல்லியிருக்கிறபடினாலே அப்போ மாதவஹா என்பதற்கு இப்படி மௌனம் தியானம் யோகம் இவற்றால் அறியப்படுபவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று அவர் அர்த்தம் காட்டினார் மாதவஹா என்பதற்கு பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது மாயாகா தவஹா ஸ்ரீயப்பதிஹி என்று தானே அர்த்தம் காட்டினார் ஆனால் இவளுடைய பெருமை அது எப்படிப்பட்டது என்னால் பகவானுடைய சொரூபத்தை போலவே இவளுடைய சொரூபம் அது எப்படிப்பட்டது திருமேனியம் கூட எப்படிப்பட்டதுன்னா நித்திய நிர்மல ரூபத்துவம் நிருபாதிக பரமேஸ்வர்யாதி ஜெகன் மாத்திருத்துவம் இவளுக்கெல்லாம் அதாவது உலகத்திற்கெல்லாம் தாயாக இருக்கிற தன்மை அது இவளுக்கு இயற்கையானது அதற்கு மேலே ஔத்பத்திகோ சம்பந்தா எம்பெருமானோடு தொடர்பு இதெல்லாம் நித்தியான பாயச்ச அவனை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருத்தல் இதெல்லாம் இவளுக்கு உண்டு என்று இந்த பிராட்டியினுடைய தன்மையானது எத்தனை சாஸ்திர வேதேஷு தாவத்து ஸ்ரீசூக்தம் சூக்தம் மேதாசூக்தம் உத்தரநாராயணம் கௌஷீதகி பிராமணம் இத்தியாதோ உச்சந்தே என்ன இதை இத்தனை சாஸ்திரங்களிலே இத்தனை நூல்களிலே இந்த பிராட்டியினுடைய பெருமையானது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீசூக்தத்திலே ஸ்ரத்தாசூக்தத்திலே மேதாசூக்தத்திலே உத்தரநாராயண அணுவாக்கத்திலே கௌஷீதகி பிராமணத்திலே இப்படி அவளை பற்றி சொல்லியிருக்கிறபடியினாலே அந்த மாதவஹா என்கிறது அந்த எம்பெருமானுடைய பெருமையாக இங்கே காட்டப்படுகிறது அந்த பிராட்டிக்கு இவன் அப்படிப்பட்ட பிராட்டிக்கு இவன் மணவாளன் என்று அது சொல்லப்படுகிறது என்கிற அர்த்தத்தை சொன்னார் அதற்கு மேலே சத்யதந்த தீர்த்தர் மற்ற ஆச்சாரியர்கள் போன வழியிலேயே தாமும் சென்று மாயாஹா தவஹா மாதவஹா என்று பிராட்டிக்கு மனவாளன் ஸ்ரீமஹாலுமிக்கு மணவாளன் மா என்று சொல்லப்படுகின்ற பிராட்டிக்கு மணவாளன் என்கிற அர்த்தத்தை காட்டி விட்டார் அதற்கு மேலே இன்னும் ஒரு விசேஷ அர்த்தம் காட்டுகிறார் மா தவஹா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தவஹா என்று சொன்னால் என்ன பத் அதாவது தலைவன் என்பது பொருள் அது ஏற்கனவே நாம் தெரிவித்தோம் மா தவஹா என்னால் என்ன அர்த்தம் மா என்கிற சொல்லுக்கு வடமொழியிலே இல்லை என்று ஒரு பொருளும் உண்டு இல்லை அதாவது அதை நஞ்சு என்று சொல்லுவார்கள் அப்போ என்ன அர்த்தம்னா ந வித்யத்தே தவகா எஸ் வா என்று இவனுக்கு மேற்பட்ட எவருமே கிடையாது இவனுக்கு மேற்பட்ட தலைவன் எவனுமே கிடையாது தனக்கு மேற்பட்ட தலைவன் இல்லாதவன் எவனோ அவனுக்கு என்பது பெயர் என்று இப்படியாக அர்த்தத்தையும் அதற்கு அர்த்தமும் காட்டுகிறார் மதோஹோ அயம் தத்வம்சாத்வா மாதவஹா என்று சத்யசந்த தீர்த்தர் மது வம்சத்திலே வந்தவன் மது என்று ஒரு அரசன் அவனுடைய வம்சம் உண்டு அந்த வம்சத்திலேயும் இவர் பிறந்திருக்கிறபடியினாலே இவருக்கு மாதவஹா என்று பெயர் என்று இப்படியும் கொள்ளலாம் என்று இத்தனை அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் இந்த மாதவஹா என்கிற திருநாமத்திற்கு காட்டினார்கள் அடுத்ததாக எழுபத்து நான்காவது திருநாமம் அது மதுசூதனஹா என்கிறது திருநாமம் மதுசூத மாதவஹா மதுசூதனஹா மதுசூதனஹா என்கிறதுக்கு பெரு எல்லாருக்கும் தெரிந்த பிரசித்தமான அர்த்தம் என்ன மது என்ற பெயரிலே ஒரு அரசன் அதாவது அரக்கன் இருந்தான் அந்த க மது கைட்டபர் என்று இரண்டு அரக்கர்கள் அப்படி சேர்ந்தே வருவார்கள் அவர்கள் அவர்கள் இருவரையும் பகவான் அழித்தான் அதில் கைட்டபாரி என்று கைடபனை அழித்தவன் என்கிறது தனி திருநாமமாக வேறொரு இடத்துல சொல்லப்படும் இங்கே மதுசூதனஹா என்றால் மது என்கிற அரக்கனை சூதனகா போன்றவன் என்று இப்படி ஒரு பொருள் சொல்லாம் அல்லவா அது நேரடியான பொருள் அத்தையே காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் பாதர் மதுநாம மசுரம் சூதித்தவான் இது மதுசூதா மதுநாமசுரம் மது என்கிற நாமத்தையுடைய உடைய பெயரை உடைய அசுரனை சூதித்தவான் கொன்றவராகினாலே இவருக்கு மதுசூதனஹா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இதே அர்த்தத்தைத்தான் பராசர பட்டரும் காட்டுகிறார் ஆனால் கீழே மாதவா என்பதற்கு பிராட்டிக்கு மணவாளன் என்று சொன்னார் அந்த திருநாமத்திற்கும் இந்த திருநாமத்திற்கும் ஒரு தொடர்பு சொல்ல வேண்டும் அல்லவா பிராட்டிக்கு மனவாளன் ஸ்ரீமகாலுமிக்கு தலைவன் என்பது மாதவஹா என்கிற எழுபத்து மூன்றாவது திருநாமத்தினருடைய பொருள் அப்போ எழுபத்து நான்காவது திருநாமத்திற்கும் அந்த திருநாமத்திற்கும் தொடர்பு சொல்லணுமே என்ன சொல்லுகிறார் என்னால் ஏவம் சர்வ நிர்வாக அசுர நிரசனாதினா நிஷ்பிரதிபக்ஷ லக்ஷ்மி கத்வா ச மதுசூதனா என்று சொல்லுகிறார் அதாவது என்ன மது முதலான அசுரர்களை அழிப்பதனாலேயே லக்ஷ்மி மகிழுகிறாளாம் அப்படி லக்ஷ்மி ஆனவள் தம்மிடத்திலே நிலைத்து தங்கி இருக்கும்படியானவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் அடியவர்களுடைய விரோதிகளை அழித்தால்தான் அந்த தாய்க்கு அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு விரோதி இருந்தால் குழந்தைக்கு ஒரு கடுதல் உண்டாகும்படி இருந்தால் அந்த கடுதலை யார் நீக்குகிறாளோ தானே தாய்க்கு அன்பு பெருகும் ஆயினாலே தன்னுடைய குழந்தைகளான அடியவர்கள் அந்த அடியவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை இவர் போக்குகிறார் எப்படி போக்கினார்னு கேட்டால் அசுர நிரசனாதினா இப்படிப்பட்ட மது போன்ற அசுரர்களை நிரசனம் பண்ணுவதனாலே தான் என்ன ஆகிறது என்று கேட்டால் லக்ஷ்மியானவள் பகவானிடத்தில் நிலைத்து தங்குகிறாளாம் அடியவர்கள் விரோதிகளை இவர் தொலைக்கிறார் நம்முடைய குழந்தைகளுக்கு உண்டான விரோதிகளை இவர் நீக்குகிறார் ஆகினாலே இவரிடத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்று அவள் நிலைத்திருக்கிறாளாம் அப்படி இவள் நிலைத்திருப்பதற்கு காரணமான அப்படி அந்த மதுசூதனகா அதாவது மது முதலான அரக்கர்களை அழித்த பெருமையை உடையவர் என்று அசுரர்களை அழித்த பெருமையை உடையவர் என்று நிஷ்பிரதிபக்ஷ லக்ஷ்மி கத்வாத் என்று அப்படிப்பட்ட லக்ஷ்மியை வீரஸ்ரீயை உடையவர் என்கிறது தான் மதுசூதனகா என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்று அப்படி ஒரு அர்த்தம் காட்டினார் இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார் அதாவது மது என்கிறது இந்திரியங்களை குறிக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போது மதுசூதனஹா என்னால் அந்த இந்திரியங்களை தம்மிடத்திலே ஈர்ப்பவர் நித்யானந்தர சூரி ஜனக கரண உபசம்ஹிருத்த கர்த்தத்வாத் என்று சொல்லுகிறார் அதாவது நித்தியதீருகளுடைய அந்த இந்திரியங்களையும் கூட தம்மிடத்திலே ஈர்ப்பவர் ஆகையினாலே இவருக்கு மதுசூதனஹா என்ற பெயர் என்று அப்படியும் ஒரு அர்த்தத்தை பராசர பட்டர் அவர் காட்டியிருக்கிறார் இந்த மதுசூதனஹா என்கிற சப்தத்திற்கு மிக அழகாக சத்தியசந்தி தீர்த்தர் பொருள் காட்டுகிற பொழுது அந்த சொற்களை உடைத்து பல அர்த்தங்களை காட்டுகிறார் அதாவது சூதாகா சஜீவாகா சூத சூத என்கிற சப்தத்திற்கு நல்ல ஜீவாத்மாக்கள் என்பது பெயர் மதுசூத அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சோபனாஷ உதாச்சேதி வா சூதாகா சஜீவாகா அதாவது சோபன மங்களமானவர்கள் நல்ல சிறந்த ஜானமுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போது மதுசூதாகா என்னால் என்ன சிறந்த ஞானமுடையவர்களை சிறந்த ஞானமுடையவர்கள் யாரோ அவ சிறந்த ஞானமுடைய ஜீவாத்மாக்கள் யாரோ அவர்களுக்கு மதுசூதாகா என்று அவர்களை நயத்தி அவர்கள் தன்னிடத்திற்கு அழைத்து செல்கிறான் ஆகையினாலே மதுசூதனாக என்று ஒரு விசேஷார்த்தம் காட்டுகிறார் அதாவது மது என்னால் இனிமையானது அல்லவா அது மங்களகரமானதும் கூட அப்போது சோபனாக உதாஷ்ட மதுசூதாக அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டினார் ஜீவாக சஜீவாக நல்ல ஜீவாத்மாக்கள் அந்த நல்ல ஜீவாத்மாக்களான மதுசூதர்களை நயதி இது மதுசூதனஹா என்று அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாக்களை சிறந்த இடத்திற்கு அழைத்து செல்லுகிறார் ஆகையினாலே இவருக்கு மதுசூதனஹா என்பது பெயர் என்று இப்படி கொள்ளலாம் என்று சொன்னவர் மற்ற ஆச்சாரியர்கள் காட்டின அர்த்தத்தையும் இன்னொரு அர்த்தமாக காட்டுகிறார் அதாவது மதும் சூதைய தீ தீவா மது என்கிற அரக்கனை அழித்தவராகினாலே இவருக்கு மதுசூதனர் என்று பெயர் கொள்ளலாம் என்று இப்படி சொல்லுகிறார் ஆக மதுசூதன்கிற சொல்லுக்கு பலவிதமான பொருள்கள் உண்டு அதாவது மது என்கிற சொல்லுக்கு எத்தனை பொருள்கள் உண்டு மது என்னால் நாம் பருகுகின்ற தேன் அதற்கும் மது என்று பெயர் இன்னும் சில வஸ்துக்களுக்கும் கூட அப்படி நமக்கு மயக்கத்தை தரக்கூடிய வஸ்துக்கள் சிலது அவற்றுக்கும் மது என்று பெயர் ஆனால் இங்கே ஜீவாத்மாக்களை அந்த சொல்லாலே சொல்லலாம் என்று அப்படியும் அர்த்தம் காட்டினார் அதே போல இப்படியெல்லாம் பல பல பொருள்கள் இருக்கிறபடியாலே இங்கே முக்கியமான அர்த்தம் என்னன்னா மது என்கிற அசுரனை கொன்றவர் அதுவும் பராஜரப்பட்டர் காட்டுகிற பொழுது அப்படி கொன்றபடியினாலே என்றோ அந்த திருமகளான லக்ஷ்மி மகிழ்கிறாள் என்றைக்கும் அவனிடத்திலே நிலைத்து நிற்கிறாள் அப்படி அவள் நிலைத்து நிற்பதற்கு காரணமான மதுசூதனாக என்கிற பெயரை உடையவர் என்று இப்படியெல்லாம் பல பல பொருள்களை ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் இன்னும் பகவானுடைய திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ